எங்க போனாலும் துரத்துறாங்களே, கனிமொழியை விரட்டும் தென் மாவட்டங்கள். கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து இப்போது வரை அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு எந்தவித நலத்திட்டத்தையும் செய்யவில்லை என்று மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் விவசாய நிலங்கள் அனைத்தும் கடும் வறட்சியில் காணப்படுகிறது என்றும், மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்பியாக இருந்து கொண்டு கனிமொழி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இருப்பது தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் கள நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே தண்ணீர் பிரச்சினையில் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வரும் நிலையில் தேர்தல் சமயத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற கனிமொழி மீது கடும் அதிருப்தியில் தூத்துக்குடி தொகுதி மக்கள் இருந்து வருகின்றனர். இதன் காரணமாக கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த பக்கம் போனாலும் மக்கள் கேள்விகளால் துரத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பான்மையான வளமாக இருக்கக்கூடிய பனை மரங்கள் கருகிய நிலையில் காணப்படுவது வேறு விவசாயிகளுக்கு வேதனை அளிக்கிறது எனவும், வறட்சியை நீக்கி தண்ணீரை சேகரித்து உதவும் பனை மரங்கள் தற்போது இந்த நிலைமைக்கு இருக்கும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மக்கள் இவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கனிமொழிக்கு தேர்தலில் பாடம் புகட்ட காத்திருக்கின்றனர் என்று வேறு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பள்ளிக்கு ஆய்வுக்கு வந்த கனிமொழி ஆய்வு மேற்கொள்ளாமல் திரும்பிச் சென்றதால் பள்ளி நிர்வாகம் ஆத்திரம் அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது, இக்கோவில்பட்டி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து சமையலறையை திறந்து வைப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சென்ற கனிமொழி அங்கு ஆய்வு செய்யாமலேயே உடனே திரும்பி காரில் ஏறி சென்றது தற்போது பலரின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தூத்துக்குடி தொகுதி முழுவதும் வேகமாக பரவி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை திறந்து வைக்காமல் வந்த வேகத்தில் காரில் ஏறி கனிமொழி திரும்பி சென்றதற்கான காரணத்தை இதுவரை கனிமொழி தரப்பு வெளியிடவில்லை. மேலும் அந்த இடத்தில் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சமாளிக்க முடியாமல் மைக்கை தட்டிவிட்டு சென்றதால் பத்திரிகையாளர்களுக்கும் முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு கூட பதிலளிக்காமல் ஒழுங்காக ஆய்வு செய்யாமலும் சென்ற எம்பி கனிமொழியின் இந்த செயல் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி எம்பியாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் மக்கள் அனைவரும் கேள்விகளை கேட்டு துரத்துகிறார்கள் என்று பார்த்தால் கனிமொழி எங்கு சென்றாலும் அதே நிலைதான் ஏற்படுகிறது. காரணம், ஒரு உயரிய பதவியில் இருந்து கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எதுவும் செய்யாமல் மெத்தனமாக இருந்து வந்ததால் மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்ததுடன் செய்தியாளர்களும் சுற்றி வளைத்து கேள்விகளை கேட்பதால் வேலையில் தலை காட்ட முடியாத அளவுக்கு கனிமொழிக்கு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அரசியல் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேலும் தூத்துக்குடி தொகுதியில் எம்பி கனிமொழிக்கு மக்களிடம் கணிசமான ஆதரவு இல்லை என்பதால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் போட்டியிடலாம் என்று முடிவு செய்திருப்பதாக சில தகவல்கள் கசிந்துள்ளன.